யார் அழைத்தாலும் அஞ்சேல் என்று சொல்லக்கூடிய ஆற்றல் வள்ளுவப்பெருமானுக்கு உண்டு என்று ஐயா அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். மேதை பெருந்தகையாளன், கருணைய வடிவானவன், அமுத சொருவி, அமுத வள்ளல், அமுத கடல், கல்வி கடல், பகுத்தறிவாதி, சாத்வீகவாதி, கெட்டதெல்லாம் தரக்கூடிய கொடை வள்ளல், யார் அழைத்தாலும் அஞ்சேல் என்று சொல்கின்ற ஆற்றல் ஆசான் வள்ளுவருமானுக்கு உண்டு. அப்பேற்பட்ட நூலை அதில் ஒரு சில கவிகளை நான் எப்போதும் திருக்குறளுக்கு பூர்ணமாக விளக்கம் சொல்வதில்லை. இப்போ நான் முதலில் முழுதும் அந்த திருக்குறளை முழுமையாக சொல்லவில்லை, அங்கங்கே சொல்லியிருக்கிறேன். அஞ்சு உதோறும் அரணே ஓரும் என்பது அசை, அஞ்சு உதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்போதோர் ஆவா, ஓரும் என்பது அஞ்சு உது அரண், ஆசைக்கு அஞ்சு உது அறம், அறம் அதான் தர்மம். அஞ்சு உது அரணே வஞ்சிப்பது ஆவான்னு சொல்லியிருக்கலாம். இது ஓரும் என்பது அசை, கவியை நிரப்புவது. அஞ்சு உதோறும் அரணே ஒருவனை வஞ்சிப்போதோர் ஆவா, ஆசை, ஆசைதான் பிறவிக்கு காரணமாக இருக்கு. உம்மால் நீக்க முடியுமா? பட்டி கிடந்தால் என்ன செத்து போவேன், உடவு தந்த காமம் வந்துடும். இந்த இது ஆசைக்கு காரணம் பெண்ணா ஆனா பிள்ளைகளான்னா இயற்கை, ஆறா இயற்கை, அது எல்ஃப். அதை அஞ்சு ஒது எதுக்கு அஞ்ச வேணும்னா, மீண்டும் நரதரை முப்பு வந்துவிடும், மீண்டும் ஈழ வந்துவிடும், மீண்டும் பல ஆண்டுகள், சில ஆண்டுகள், சில நாட்கள், சில மாதங்கள், சில வாரங்கள் கட்டில் கடந்து நாரே வண்டியாக இருக்கும். நாற்றமற்ற வாழ்வு வேண்டுமா உனக்கு? நாற்றமற்ற வாழ்வு வேணும்னா நாற்றமுடன் இருந்தா அஞ்சு உது, அஞ்சு உதோறும் அரணே, ஆசைக்கு அஞ்சு உதே அறம். ஒருவனை வஞ்சிப்போதோறும் அவா, அவனை வஞ்சித்து மறுபடி பிறவி தழுவது ஆசை. அதை பற்றி புரிந்து பற்றுக பற்றற்றான் ஆசை வள்ளுவன் சொல்ல உபாயம் சொன்னான், பற்றுக பற்றற்றான். அப்பற்ற நீ பற்றுக பற்று விடற்கு விகார தேகம் நீங்குவதற்கு பற்றற்றன் திருவடியை பற்றிக்கொள் என்று உபாயம் சொல்லியிருக்கிறான் வள்ளுவ பெருமான். ஆகவே நாம் எல்லாம் இந்த சங்கம் பற்றற்றவனை புரிந்து கொண்டிருக்கிறோம். அதிகாரியான்னா சென்ற நூற்றாண்டில் தோன்ற ராமலிங்கமாக இருந்தாலும் சரி, சில நூற்றாண்டுகள் முன்னே தோன்றிய மாணிக்கவாசகர் இருந்தாலும் சரி, பல நூற்றாண்டுக்கு முன்னே தோன்றிய புஜண்ட மகரிஷியாக இருந்தாலும் சரி, இது ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே தோன்றிய திருமலை தேவன் இருந்தாலும் சரி, அத்தனை பேரும் பற்றற்றவர்கள். பற்றுக பற்றற்றான், அப்பற்றனை பற்றுக பற்றி விடற்கு உபாயம் சொல்கிறேன் மகனை கேட்டுக்கொள். ஒன்னால் முடியாது, அறிந்து கொள்ள முடியாது. இது கடல், கல்வி கடல், இது ஞானக்கடல். பெருந்தன்மை வேண்டும், உனக்கு பெருந்தன்மை இருக்கா? கற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே பற்றி கொள்ள வேண்டும், யாரை? பண்புடையவனை. பற்றி கொள்ள வேண்டும், யாரை? கருணையை வடிவானவனை. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.